Welcome to Ramya Handcraft Designing. Today we will talk about chain stitch. We will talk about the things that we have golden jerry and Aari needle. This needle is 14.5 mm. This is the jerry use silk thread. Now we will talk about the stitch. We will talk about ஜரி ல ஸ்டிட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்காக இந்த லைன் மார்க் பண்ணிக்கணும், டைரக்ஷன்ஸ் கரெக்ட்டா அப்பதான் வரும். அதுக்காக இந்த லைன் நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஜரியல வந்து இந்த எண்ல வந்து எண் நாட் போட்டுக்கணும். இந்த ஜரியோட எண்ல வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு இங்க தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி போடுறங்கறது பார்க்கலாம். எப்பயுமே நீடல வந்து 90 டிகிரி பொசிஷன்ல தான் புடிக்கணும். எந்த டைரக்ஷன்ஸ் வந்து நீங்க கொண்டு போறீங்களோ அந்த சைடுல தான் உங்களோட நீடலோட எண்ட் வந்து இருக்கும். இந்த நீடல வந்து ஒரு ஹூக் இருக்கும். இந்த ஹூக் வந்து நீங்க எந்த சைடுல கொண்டு போறீங்களோ அந்த பக்கம் போற மாதிரி தான் நீங்க வைக்கணும். இப்போ நான் இங்க ஸ்டார்ட் பண்ண போறேன். கீழே வந்து என்ன பண்ண போறோம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஹூக் வந்து உள்ள விட்டாச்சு. நம்ம மாட்டை விட்டு வெளியே எடுத்துறணும், மேல எடுத்துக்கணும். சேம் இங்க உள்ள விட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இந்த ஹூக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இது நான் எந்த சைடுல லைன் போதோ அந்த சைடுல தான் வச்சிருக்கேன். அதுல இப்படி மாட்டை விட்டு மேல எடுத்துக்கிறேன். Again, உள்ள குத்தி வெளியே எடுத்து மேலே எப்படி திருப்பணுங்கிறத அப்புறம் காமிக்கிறேன். உள்ள குத்தி ஒரே ஒரு ரொட்டேட்டா பண்ணணும். இப்போ நீங்க உள்ள குத்தி இப்படி ஃபுல்லா அப்படி சுத்திட்டீங்கன்னா மேலே வந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு சிக்கா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஒரே ஒரு சுத்த மட்டும் சுத்தி மேல வெளியே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியும். போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். இப்படி நீங்க விட்டு எடுத்துக்கணும். இந்த ஹூக்ல அப்படி மாட்டி மேல எடுத்துக்கணும். மேல என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப உள்ள இருந்து ஒரு ஜரி எடுத்துட்டேன் நான், குத்தி வெளியே எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றதுங்கிறத கவனிங்க. இப்ப ஒரு ப்ரெஸ் பண்ணி உள்ள கொடுத்து வெளியே எடுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு ஜரியும் ஒரு ஜரி உள்ள இருந்து வெளியே எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு ஜரி மீட் பண்ணுற இடத்துல இப்படி டேர்ன் பண்ணி இப்படி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரோம். நல்லா கவனிங்க. உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஜரி மீட் பண்ணுற இடத்துல டேர்ன் பண்ணி இந்த எந்த பொசிஷனில் கொண்டு வரமோ அந்த பொசிஷன் பக்கம் நம்ம திருப்பிக்கிறோம். எகெயின் உள்ள குத்தி வெளியே எடுத்து மீட் பண்ணுற இடத்துல மட்டும் டேர்ன் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த டேர்ன் பண்ணுறது இந்த சைடு தான் கொண்டு வரணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த பக்கமும் நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். அது உங்கள் கை வசம் எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எப்படி முடிக்கிறதுனா இங்கே வந்து எண்ணாட் போடணும். எண்ணாட் இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு செயின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய இப்படி எடுத்துட்டு இந்த ரெண்டு இது ஜரிக்கு நடுவில் வந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. ஒன்று எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இந்த பக்கம் இருக்கிறத லைட்டாக இந்த பக்கம் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராது.
இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் செயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.